இந்திய தர நிர்ணய நிறுவனம் சார்பில் கல்லூரி பேராசிரியர்களுக்கான இரண்டு நாள் பயிலரங்கம் வேலூரில் நடைபெற்றது. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம். இந்திய தேசிய தர நிர்ணய அமைப்பான பிஎஸ்ஐ இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஓர் அமைப்பாகும். இது தொழில்துறையின் நலனுக்காக நுகர்வோர் பாதுகாப்பு நோக்கமாக கொண்டு தயாரிப்பு சான்றிதழ், ஐஏஎஸ் குறியீடு, மேலாண்மை அமைப்புகள் சான்றிதழ், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், கலைப்பொருளுக்கான ஹால்மார்க் முத்திரை போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் விஐடி கல்வி நிறுவனம் மற்றும் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இந்திய தர கல்வி கலைப்பணி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய தர நிர்ணய அமர்வனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இரு கல்லூரிகளின் பேராசிரியர்களுக்கான இரண்டு நாள் பயிலரங்கம் நடைபெற்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அதன் ஆசிரியர்கள் தரப்படுத்துதல் மற்றும் இணைக்க மதிப்பீடு தொடர்ச்சியாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு திட்டங்களை மேற்கொள்வதன் மூலம் கல்வி பாடத்திட்டத்தில் தரப்படுத்துதல் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த பயிலரங்கில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். எம்ஓயு வந்து அக்ராஸ் இந்தியா ஒரு 38 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சைன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை கிளை அலுவலகம் வந்து இரண்டு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது எஸ்ஆர்எம் ஐஎஸ்டி, எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, இவங்களோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட முக்கியத்துவம் என்னன்னா, அங்க இருக்கிற ஃபேக்கல்டிக்கு வந்து பிஐஎஸ்ல நடக்கிற முக்கியமான ஆக்டிவிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்முலேஷன்ல அவங்கள வந்து எப்படி பங்கு பெற செய்யறது, அது எப்படி பண்ணணும், என்னென்ன ஃபீல்ட்ல இருக்கு அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றது. பொதிகை செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.